me தமிழர் கண்ட இசை நுட்பம் என்ற தலைப்பில் இதுவரை பல்வேறு அந்த இசையில் சார்ந்த நுட்பங்களையும் குறிப்புகளையும் நமக்கு தந்து அதே வேளையில் அதை இசையுடன் பாடி நம்மளை பரவசப்படுத்தியிருந்தார் மக்கள் தொலைக்காட்சி புகழ் ஹைதராபாத் சிவா அவர்கள் தொடர்வது அதை ஒட்டியே என்னால் தமிழர்கள் கண்ட இசை நுட்பத்தை பயன்படுத்தி தான் தமிழர்களுடைய சமயமும் வளர்ந்தது பண்ணும் பதமேலும் பல ஓசை தமிழ் அவையும் உள்ளின்றதோர் சுவையும் ஒரு தாளத்து ஒலி பலவும் அப்படின்னு ஞானசம் சொல்வது போல் இறைவன் இந்த இசையோடு தான் இருக்கிறான் அப்படிங்கிற அடிப்படையிலேயே தமிழோடு இசைப்பாடல் மறைந்திருன் பன்னிடை இசையொப்பாய் அப்படிங்கிற மாதிரி பல குறிப்புகளை காட்டி தமிழ் இசையும் சமயமும் ஒன்று என்ற ஒரு கண்ணோட்டத்திலே நமக்கு நம்மளுடைய தமிழ் சமயம் இருக்கின்றது ஆனாலும் தமிழர் சமயம் தமிழர் கண்ட அந்த சமயத்தில் இருக்கின்ற சில தத்துவ நுட்பங்கள் அதில் எந்த அளவில் மற்ற சமயங்களை விட இன்னும் அந்த தத்துவ நுட்பங்கள் அல்லது தத்துவ கருப்பொருள்கள் எல்லாம் மேலோச்சி இருக்கின்றது என்பதை விளக்குவதற்காக இதோ தமிழர் கண்ட சமயம் என்ற தலைப்பில் நமது மதிப்பிற்குரிய சிவபூசகர் சண்முகம் ஐயா அவர்கள் வர இருக்கின்றார்கள் இவர் ஓரளவு நாடறிந்த சமய தொண்டர் குறிப்பாக தமிழிலேயே வழிபாடு திருமணம் மற்றும் ஆலயங்களில் குடமுழுக்கு இன்னும் சொல்லப்போனால் சமயம் சார்ந்த அல்லது வாழ்வியல் சார்ந்த பல சடங்குகள் அந்த சடங்குகள் நமது வாழ்வியலில் பல திருமணம் உட்பட எல்லாம் வாழ்வியல் சடங்குகள் அத்தனை சடங்குகளுக்கும் தமிழிலையும் அதையும் அதிலும் கடந்து ஆலய கிரியைகளும் ஆலய பூஜைகளும் தமிழில்தான் செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்தை மிக முக்கியமாக வழிநடத்தி இதுவரை மிக சிறந்த ஒரு தமிழ் தமிழ் சார்ந்த தம் சமயத்தை வளர்ப்பவராக நம்மிடையே காணப்படுகின்றார் ஐயா அவர்களை இப்பொழுது மேடைக்கு அழைத்து இதோ தமிழர் கண்ட சமயம் சிவபூசகர் சண்முகம் ஐயாவர்கள் ஊழியர்கோன் வப்பொழித்த போற்றி போற்றியாளி மிசகள் மிதப்பில் அணைந்த விராணடி போற்றி வாளி திருநாவலூர்வன் தொண்டர் பதம் போற்றி ஊழி மளி திருவாத ஊரர் திருத்தால் போற்றி தத்து மூதேயன் மூன்று தலலமுத்து மூரன் முகிழ்ந்து நிராமைய சித்து மூர்த்தி சேரர் பத்து மூவர் பதமலர் போற்றுவாம் திருச்சிட்டம் தென்னாடுடைய சிவனையே போற்றி நாட்டவர்க்கும் ரெய் பெரியோர்களே சான்றோர்களே இந்த அருமையான நன்னாளிலே இசைக்கு பிறகு தமிழ் சமயம் என்று பேச அடியனை அழைத்திருக்கின்றார்கள் அருமையாக இசையோடு தமிழ் கேட்டீங்க இப்போ இசைகளால் தமிழ் கேட்போம் கொஞ்ச நேரம் அதாவது சமயம் இன்று எத்தனை இப்போ முக்கியமாக உலக நாடுகளிலே மூன்று நான்கு சமயங்கள் பிரபலமாக இருக்கின்றது அதில் நாம் மூன்றாவது இடமாக இருக்கின்றோம் எண்ணிக்கையில் அதாவது எத்தனை பேர் அந்த சமயத்தை பின்பற்றுகிறார்கள் என்று சொன்னால் ரெண்டு பெரிய சமயத்துக்கு அடுத்து மூன்றாவது பெரிய குழுவாக இருக்கக்கூடிய சமயம் இந்து சமயம் என்று கணிப்பு சொல்லுகின்றது இருந்தாலும் கூட மூன்றாவது நிலையாக இருந்தாலும் காலத்தால் நம்ம முதல் நிலை உள்ளவர்கள் இப்போ ஏற குறை ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாக தோன்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சமயமாக வரலாற்று ஆசிரியர்கள் பரவலாக ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்படி இருக்கின்ற போது இதில் இருக்கக்கூடிய சில தனித்துவமான சில செய்திகள் என்னவென்று கே கேட்கின்ற போது இன்றைக்கு பேசுகின்ற சிந்தனை தமிழர் சமயம் இன்றைக்கு தமிழகம் எங்குமே நாம் யாத்திரையாக சென்றால் கூட பாடல் பெற்ற ஸ்தலங்கள்னு தேடி போகிறோம் திவ்ய தேசங்கள் என்று வைணவ தலங்களுக்கு போகிறார்கள் அப்போ அங்கே ஆழ்வார்கள் பாடிய ஸ்தலங்கள் நாயன்மார்கள் பாடிய ஸ்தலங்கள் என்று போற்றப்படுகின்றது அப்போ இதெல்லாம் தமிழ் தான் இருக்கின்றது அதன் வாயிலாக அதனுடைய பெருமை இன்றும் யாத்திரை பண்ணுகின்ற அன்பர்கள் போய் தேடி வழிபடுகின்ற அளவுக்கு இருக்கின்றது வயதாரையும் இன்று வாழ வைப்போன் என்று அருணகிரிநாதர் பாடுறார் முத்தமிழால் வயதாரையும் வாழ வைப்போன் அப்போ தமிழ்னால் வயதா கூட அவர் வாழ வைப்பார் வேற மொழியில் வயதா என்ன பண்ணுவார்னு தெரியாது எனக்கு இங்கே ஆணித்தரமாக சொல்கிறார் அருணகிரிநாதர் வயதாரையும் இன்று வாழ வைப்போன் இங்கு வாழ வைப்போன் என்று பாடுகின்றார் இப்படி இந்த தமிழ் சார்ந்த பக்தி என்பது இந்த தமிழ் மொழிக்கே சொல்லுகின்ற போது மொழி ஆய்வாளர்கள் பக்திக்கு மொழியே தமிழ் தான் சொல்கிறாங்க மற்ற மற்ற மொழிகள் ஒவ்வொரு வியாபார மொழி அந்த மொழி இந்த மொழி என்று அப்படியெல்லாம் வகுத்து கூறுகின்ற போது கூட பக்திக்கு தமிழ் என்று சொல்கின்றார்கள் ஏனென்று அதை கொஞ்சம் சிந்திக்கின்ற போது பக்தி இலக்கியங்கள் ஏகப்பட்டதாக இந்த தமிழ் மொழியில் இருக்கின்றது ஒன்று அல்ல இரண்டு அல்ல அவ்வளவிற்கு சற்று முன் நம்முடைய இசைவாணர் சொன்னது மாதிரி பாடலுக்கு இறங்கி அவர் தாளம் தந்திருக்காரு எத்தனையோ அற்புதங்கள் ஒன்றா இரண்டா நம்ம எடுத்து சொல்லிக்கிட்டே போகலாம் ஞானசமுதர் காலத்தில் உள்ள அற்புதங்கள் அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு என்று இப்படியே கொண்டிருக்கு அப்படி இருக்கின்ற போது இதுக்கு அப்பால ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வேற யாருக்கிட்டேயும் இல்லாத ஒரு அற்புதமான செய்தி இந்த தமிழர்கள் பெருமைப்பட வேண்டிய செய்தி சாதாரண பக்தி என்று சொன்னால் ஏதோ அன்பு பக்தி கடவுள் வழிபாடு என்று இப்படியே சொல்லிவிட்டு போகலாம் அது எல்லா சமயத்துக்கும் பொதுவாக இருக்கும் நன்னேறிகள் இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது இப்படி வாழணும் அப்படி இப்படி என்று சில ஒழுக்க முறை இதுகளெல்லாம் ஆனால் அதையும் கடந்து தத்துவங்களால் நிலைநிறுத்தப்பட்டு விஞ்ஞான வளர்ச்சிக்கும் நாம் எந்தவித பாதிப்புக்கும் ஆளாகாமல் இருக்கக்கூடிய ஒரே சமயம் நம்முடைய சமயம் நிச்சயமாக இன்றைக்கு எத்தனையோ பகுத்தறிவு சிந்தனைகள் வளர்ந்திருந்தாலும் கூட நம்மவர்களே கடவுள் இல்லை என்று சொன்னாலும் இதே பக்தி தமிழிலே சொன்னாலும் கூட ஆனால் அதற்கெல்லாம் அப்பால நம்ம கடையில் இருக்கக்கூடிய தத்துவங்கள் அடிப்படை தத்துவங்கள் இந்த தத்துவம்தான் இன்று வரை இந்த சமயத்தை வாழ வைத்து கொண்டு வருகின்றது உண்மை சற்று முன் இளந்தமிழ் கேட்டார் இன்னும் ஐம்பது ஆண்டில் தமிழ் இருக்குமான்னு கேட்டார் பாதி பேர் கூட பதில் சொல்லலை நம்ப இருப்போமான்னு சொன்னால் பரவாயில்ல அது உறுதி சொல்ல முடியாது வயதை பொறுத்தருக்கு சில இளைஞர்கள்லாம் நிச்சயமாக இருப்பீங்க நம்ம இருக்க மாட்டோம் இருந்தாலும் கூட ஏன் ஆணித்தரமாக இருப்போம்னு சொல்ல முடியல எதில் இருக்கமோ இல்லையோ இந்த சமய வாழ்க்கையில் இருப்போம் தொழிலுக்கோ ஜீவியத்துக்கோ மற்ற மற்ற வியாபாரத்துக்கோ மொழிகளை அதிகமாக பயன்படுத்தினாலும் கூட தன்னுடைய இறைவனோடு பேசுவதற்கு தமிழ் மொழி பயன்படும் அதனால் தமிழ் வாழும் அப்போ சமயத்தை வாழ வைப்பதும் தமிழாக தான் இருக்கும் அந்த தமிழ் வழியே பக்தி வளரும் அந்த பக்தி வழியிலே அவனுடைய அறிவு சிந்தனை மிளிரும் இப்பொழுது இந்த வினை கொள்கையை பற்றி பேசுகின்ற போது வேற எந்த சமயத்திற்கும் இல்லாத ஒரு தனித்துவம் நம்மகிட்ட இருக்கு தொல்காப்பியனார் வந்து தமிழ் இலக்கணம் சொல்லி கொடுக்க வந்தாரு ஆனா அவர் வினையை பத்தி பேசுறாரு அதை ஆய்வு பண்ணுகின்ற பெரியவர்கள் சொல்லுகிறார்கள் அவர் அல்பெட் தான் சொல்ல வந்தாரு கிராமர் தான் சொல்ல வந்தாரு ஆனால் அதுக்குள்ளார எப்படியோ இந்த கர்மா கொள்கை உள்ளுக்கு போயிட்ட இந்த நிகழ் வினை அல்லது அனுபவிக்கக்கூடிய இப்போ எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்சதாக சொல்ல போனோம்னா இப்போ நுகர்வினை வருவினை தொல்வினை என்று இப்படி மூன்றாக பிரிக்கின்றபோது இந்த வினையை இவர் இலக்கண மொழியிலே போட்டு அதில் ஒரு மெய்யை சேர்த்து அங்கே இந்த மூன்று வினைகளை பற்றி நம்முடைய சைவ சித்தாந்தம் பேசக்கூடிய அளவிலே தமிழோடு இணைத்து பேசியிருக்கிறாரே அப்போ தமிழ் சித்தாந்த மொழியால் இப்போ பிரிக்க முடியாது அதோடு கலந்திருக்கின்றது இன்றைக்கு நம்முடைய தமிழ் பேசக்கூடிய அன்பர்கள் வேற்று சமயத்தில் இருந்தால் கூட காலத்தின் கட்டாயமோ இல்லை அவர்களுடைய பிறப்பினுடைய சூழலோ நமக்கு சொல்ல தெரியவில்லை வேற்று சமயத்தவர்களாக சேர்ந்திருந்தால் கூட இந்த வினைநுட்ப கொள்கையில் அவங்க பேசுகிறது தமிழாக இருந்தாக்கா எப்படியாவது நுழைஞ்சிருது தன்னை அறியாமல் தன்னுடைய நூலிலே தன்னுடைய சமய நூலிலே பேசப்படாத வினை கொள்கையை ஏற்றுக்கொண்டு பேசுகிறான் எடுத்து சுட்டி காட்டினா தான் புரியும் அவனுக்கு அப்புறம் அடுத்த தடவை பேச மாட்டான் இப்போ அவர் சொன்னார் எப்படி அருமையான பாடலெல்லாம் எப்படி சொறி வச்சுருக்காங்கன்னு பைபிள் தோன்றிய காலத்தில் இசை அப்படி இருந்துச்சான்னு கேட்கணும் முதல்ல இல்லையா அப்படி பாடியிருக்காங்களா அந்த இசை நுட்பம் அந்த அளவுக்கு அங்கே வாழ்ந்திருந்ததா அப்படின்னு பார்த்தாக்கா அப்புறம் தெரிந்திருக்கும் அப்படின்ட்டு இருந்தாலும் கூட இப்படி பல விஷயங்களை நாம் ஆராய்ந்து கொண்டு போகலாம் இன்றைக்கு இந்த மந்திரம் என்ற சொல்லை பயன்படுத்துகிறோம் மந்திரம் என்ற சொல் ஒரு மறைச்சொல் என்று சொல்கிறார்கள் ஒரு காரியத்தை செய்வதற்கு உத்தரவாக வருகின்றது அதற்கு முறையாக ஜபிக்க வேண்டும் ஜபித்தால் அது ஒரு அவர்களுக்கு வெளிப்படும் அந்த உண்மை என்று இதை தொல்காப்பியனார் தன்னுடைய உரை அவருடைய இலக்கண நூல்லையும் மந்திரம் என்ற சொல்ல அப்படியே பயன்படுத்தியிருக்கார் மறை பொருள் என்றும் செய்தி சொல்லுகிறார் அதுக்கு சான்றுகள்லாம் இருக்குது நீங்கள் வந்தால் தனிப்பட்ட முறையில் பாருங்கள் ஏன்னா நேரம் ரொம்ப ஸ்பீடாக ஓட வேண்டியிருக்கு அப்போ மறைந்து செய்திகளை சொல்லுகிறது மறைத்து சொல்லுகிறது அதற்கு சில வழிமுறைகளோடு சில ஒழுக்கங்களோடு இருந்து அதை உச்சாடனம் பண்ணினால் அதனுடைய நன்மையை அனுபவிக்கலாம் என்பது பொருளாகின்றது இதை திருநாவுக்கரசர் தன்னுடைய பதிகத்திலே எப்படி அந்த மந்திரம் என்ற அந்த அந்த சொல் பொருளை கையாண்டிருக்கார் என்று திருமுறையை பார்க்கின்ற போது இப்போ சாதாரண ஒரு உதாரணம் கொடுக்குறவங்களுக்கு இந்த பாம்பு தீண்டி குழந்தை இறந்து கிடக்கு இல்லையா மூத்த திருநாவுக்கரசர் என்று யாருக்கு அந்த வரலாறு தெரியும் ஓரளவுக்கு தெரியும் அப்போ அந்த ப அந்த பதிகம் என்ன பதிகம் என்ன ஒன்று கொல்லாமவர் சிந்தையூய் அப்படின்னு பாட்டு அதில் எங்கேயாவது பாம்பு கொத்தி பிள்ளை செத்து போச்சுன்னு வந்தா சேதி எழுப்பி கொடுன்னு வருதா இல்லை அப்படியே கொள்கை தத்துவத்தை பாடிட்டு போறாரு ஆனால் இறுதியாக நடப்பது என்ன அந்த குழந்தை மேலே பாய்ந்த அந்த விஷம் இறங்கி உயிர் பெற்று எழும்புகிறது அப்போ அந்த பதிகத்துக்கு என்ன பேர் சொல்கிறோம் மந்திரம் அதை இங்கே இலக்க நூலில் சொல்லுகின்ற பொருளும் அங்கே திருநாவுக்கரசர் ஆண்ட விதமும் ஒரே மாதிரியாக இருக்குது இறைவனிடத்திலே அதை பயன்படுத்தி அதை பிரார்த்தனை செய்து அந்த குழந்தையை மீண்டும் உயிர் பெற செய்த அந்த அற்புதமான பதிகத்திலே எங்கேயுமே பாம்பு தீண்டப்பட்டு எழுப்பித்தான்னு சொல்லலை ஆனாலும் நடந்தது அப்போ அந்த அந்த சொல் வாக்கியம் என்ன அப்படின்னு கேட்டால் அதுதான் மந்திரம் அற்புதமான தமிழ் மந்திரம் என்று நாம் சொல்கின்றோம் இப்படி இந்த நூல்களிலே தமிழ் எங்கெல்லாம் நாம் பயன்படுத்துகின்றோமோ அங்கையெல்லாம் சமயமும் தத்துவமும் கொள்கைகளும் இறை உண்மையும் நமக்கு போதிக்கப்படுகிறது இந்த நிலங்களை ஐந்தாக பிரித்தார்கள் ஐந்து நிலங்களாக பிரித்து ஒவ்வொரு நிலத்துக்கும் ஒவ்வொரு வழிபடு தெய்வம் வெவ்வேறு கடவுள் என்று பொருள் அல்ல அந்த உருவங்கள் மாற்றி வழிபட்டிருக்கார்கள் என்ற ஒரு ஒரு வரலாற்று செய்தி நமக்கெல்லாம் தெரியும் இப்படி மலை மலை சார்ந்தது வயல் வயல் சார்ந்த நிலங்கள் என்று ஐந்து நிலங்களாக பிரித்து அதற்கு வேண்டிய வழிபடு மூர்த்தங்களை முருகன் திருமால் அப்படின்ட்டு இப்படி கொண்டு போகிறாங்க ஆனால் எங்கேயாவது ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டாங்களான்னு வருதா ஏதாவது கிடையவே கிடையாது அப்போ அது ஒரே கடவுளாக தான் பார்த்துருக்காங்க இப்போ கிளம்பிட்டாங்க ரொம்ப பேர் நமக்கு கிடையில் அப்படி தான் பார்த்துருக்காங்க அப்போ இந்த இன்றைக்கு உலகம் பூரா நடைபெறுகின்ற இந்த சமய சமய சச்சரவுகளை நாம் சற்று நம்முடைய பார்வையில் பார்க்கின்ற போது நம்முடைய பாரத தேசத்தில் இப்படி நடந்ததாக வரலாறு கிடையாது அதுலேயும் நம்முடைய சமயத்தில் நடந்ததாக எந்த விதமான வரலாறும் கிடையாது பிற்காலத்தில் சமண சமயம் பௌத்த சமயங்கள் வருகின்ற போது கூட சில பிணக்குகள் இப்போ மணிமேகலையிலலாம் காட்டுறாங்க கொஞ்சம் கொஞ்சம் ஆனால் ரத்தம் சிந்தியதாக காட்டலை ரத்தம் சிந்திர அளவுக்கு காட்ட கிடையாது வேதங்கள் இருந்திருக்கு பிற்காலத்தில் வந்திருக்கு பௌத்தம் சமயம் வந்த சமணம் வந்த பிறகு சில சில வேறுபாடுகள் வந்திருக்கு ஆனால் இன்றைக்கு பேசப்படுகின்ற கொலை கலவு மாதிரி இல்லை அப்போ சமயம் என்ற பெயரால் சமயம் தெரிந்து நடந்து கொண்டிருக்கார்களா சமயம் தெரியாமல் நடந்து கொண்டிருக்கார்களா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி நாம் இந்த சமயத்தில் பிறந்தவர்கள் பெருமைப்பட வேண்டிய செய்தி என்னன்னா நாம் அந்த சமயத்திலே எந்த விதமான தீய எண்ணத்தோடு பார்க்கலை ஆனால் நம்மக்கிட்ட விஷயம் இருக்கு அன்பாக தான் அரவணைக்கிறோம் அதையே நினைத்து பெருமையாக பேசலாமா பேசக்கூடாதா பேசுகிறோமா என்பதுதான் கேள்வி நான் ஒரு இந்து நான் ஒரு தமிழன் நான் ஒரு சைவன் என்று பெருமிதமாக நாமை நம்மை முன்வைத்து கொள்கிறோமா என்று கேட்டால் அங்கே தான் தடமாற்றோம் இன்றைக்கு உலகம் எப்படி தோன்றியது ஆதாம் ஏவாள் கதை எல்லாருக்கும் தெரியும் நம்முடைய கதை யாருக்கும் தெரியாது தமிழனுக்கே தெரியாது தமிழ் சினிமாவிலேருந்து எல்லாத்துலேயும் ஆதாம் ஏ தான் பாடி வச்சுருக்காங்க நமக்கு ஆதாமும் இல்லை ஏவாளும் கிடையாது ஒரே ஆள்லேருந்து எப்படி இத்தனை உருவம் இத்தனை ஸ்பீஷீஸ் இன்றைக்கி சயின்ஸே வந்து ஹியூமன் ரேஸ் எத்தனையோ ஸ்பீஷீஸாக பிரித்து ஒரு அஞ்சாறு வகையான மனித வர்க்கங்கள் என்று இன்றைக்கு சயின்ஸை ஆராய்ச்சி பண்ணி சொல்லுது அப்போ அந்த சயின்ஸ் ஆராய்ச்சியில் அங்கே போனாக்கா அடிபட்டு போவோம் ஆதாமியவால் கொள்வையே சயின்ஸில் அடிபட்டு போவோம் நம்மகிட்ட அடிபடாது ஏன்னா நம்ம உயிர் என்று பேசுகிறோம் எல்லாத்தையும் இப்போ கொல்லாமையை வைத்திருக்கோம்னா அதுவும் ஒரு உயிர் அதை கொல்லக்கூடாது என்பது தான் அடிப்படை கொள்கையாக இருக்குது வேற இல்லை அதுக்கு அப்பால் கொஞ்சம் போகின்ற போது இந்த உலக நடப்பை நம்முடைய இயல்புகளை பற்றி ஆராய்கின்ற போது அவன் அவள் அது எனும் மூவினமையின் தோற்றிய திதியே ஒடுங்கி மலர்த்துள்ளதாம் அந்த மாதிரி என்மனார் புலவர் என்றாரு மேய்கண்டாரு அப்போ அவருக்கு முந்தி சொன்ன புலவர்கள்லாம் யார் தொல்காப்பியர் தொடங்கி அதுக்கு முந்தியும் அதுக்கு முன்னாலேயும் அதுக்கு பிறகு வந்தவர்களும் அதை உண்மையை தான் பேசியிருக்காங்க இறை உயிர் தலை என்று மூன்றாக பாகுபடுத்தி இது மூன்றும் என்றுமுள்ள உள்ள பொருள் என்று நித்திய பொருள் என்று பேசியிருக்கின்றார்கள் அப்போ அந்த நித்திய பொருளாக இருக்கக்கூடிய இந்த மூன்றையும் ஆய்வு பண்ணுவதுதான் வாழ்க்கையே என்று நம்முடைய சமய நூல்கள் பேசுகின்றன நம்முடைய அருளாளர்கள் அதை ஆங்காங்கே அவர்களுடைய பாடல்களிலே பதிவு செய்திருக்கிறார்கள் விளையாததோர் பரிசில் வரும் பசு பாச உந்தலை வேதனை என்று ஞானசம்பந்தர் பதிவு பண்ணுறார் இப்போ மேகண்டாரருடைய காலம் பதினோராம் பன்னிரெண்டாம் நூற்றாண்டுனால் இப்போ தான் அது தோன்றியதா அப்படின்னா அதுக்கு முன்னதாக அதுக்கு முன்னதாக அதுக்கு முன்னதாக எல்லோரும் பாடியிருக்கின்றார்கள் அதை பிறகு நெறிப்படுத்தி அதை ஒரு சரி பண்ணி வைத்திருக்கின்றார்கள் இன்றைக்கு எத்தனையோ பல செய்திகளை ஆகம செய்திகளை இந்த தொல்காப்பி இந்த தமிழ் என்று சொன்ன உடனே கொஞ்சம் தொல்காப்பியத்தை திருப்பி பார்த்தேன் வேற ஒன்றும் இல்லை நான் தொடரால் இல்லைத தொட வச்சிருக்காங்க அது பார்த்தா அது போட்டு கடல் ஓடிக்கிட்டே இருக்கு எல்லையை பிடிக்க முடியலை அப்போ அவருடைய அந்த ஆய்வுகளில் பார்க்குன்ற போது இந்த முப்பொருள் உண்மையை அவரும் ஏற்றுக்கொண்டு அதை பாகுபடுத்தி அவருடைய இலக்கணம் உள்ள அங்கங்கே சொறி வச்சுருக்காரு அப்போ தமிழ் என்று சொன்னாலே அங்க சமயம்தான் வருது வேற எது வருதோ வரலையோ இறை கொள்கை என்பது அதுல பின்னி பிணைந்து அப்படியே தூவப்பட்டிருக்கு அப்போ தமிழ் என்று சொன்னால் இறை வழிபாடும் இறை சிந்தனையும் இறை நெறியும் என்பது அதனுடைய உடனாக இருக்கின்ற ஒரு செயலாக நாம் காண முடிகின்றது பிறகு எத்தனையோ ஆயிரக்கணக்கான பக்தி பாடல்கள் நம்முடைய அருளாளர்கள் தந்திருந்தாலும் கூட அவர்களுக்கு முன்னதாகவே இந்த வழிபாட்டு முறைகள் இப்போ ஒரு ஆலய கட்டுமானத்தை ஆகமங்களிலே கூறப்பட்டிருக்கு அதன் வழிமுறையில் ஆலயத்தை கட்டுமானம் செய்ய வேண்டும் அதை எப்படி நன்னீராட்டு பண்ணி அதை மங்களம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் கிரியைகள் சொல்லப்பட்டிருக்கு இந்த நடுக்கல் நடுதல் என்று தொடங்கி சில இலக்கணங்களை தொல்காப்பியனார் பாவிக்கிறார் அப்போ ஆக அறிவு அவருக்கு இருந்திருப்பார் இவங்க சொல்லக்கூடிய அத்தனை கிரியைகளையும் ஆங்காங்கே அவருடைய இலக்கண சொற்களாக பிணைத்து அதன் மாதிரி இது என்று சொல்லுகின்றது மாதிரி சொல்கிறார் சிலர் என்ன பண்ணுறார்கள் என்று சொன்னால் தமிழர்களுக்கு வேள்வி கிடையாதுன்னு ஒரு ஒரு சாராருடைய வாதம் ஆனால் நான் கூப்பிட்றேன் மேடைக்கு வாங்கப்பா வாதம் பண்ணலான்ட்டு வரல இன்னும் வந்தால் நல்லாயிருக்கும் ஆ நீங்களாம் வந்து பாருங்கள் வந்தால் நீங்களாம் ஏற்பாடு பண்ணி வந்து நடுவர்களாக நீங்கள் அமையணும் தொல்காப்பியம் தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் அது தமிழர்களுடைய வழிபாடு தான் என்று நம்மளால் வழி நடத்த முடியும் அது ஏதோ நமக்கு சொந்தமில்லாத வழிபாடு என்று பேசுகிறார்கள் இப்போ வள்ளுவன் வேள்வி என்ற சொல்லை பயன்படுத்தியிருக்கிறான் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாக நீ ஆயிரம் சொறிந்து வேள்வி நடத்தினாலும் ஓர் உயிரை கொண்டா போச்சு பான்ட்டான் அப்படின்னா வேள்வி செய்யாதன்னு அர்த்தம் இல்லை உயிரை கொள்ளாதன்னு அர்த்தம் இவ்வளவுலாம் பண்ணிட்டு நீ உயிர் கொன்னேன்னா அதுக்கு அந்தாண்ட அந்த வழிபாட்டுக்கு பலன் இல்லை அப்படின்னு சொல்ல வரான் அப்ப அவன் பயன்படுத்தியிருக்கானா அவன் காலத்தில் இந்த வழிபாடு இருந்திருக்குதான்னு அர்த்தம் வள்ளுவ பெருந்தகையை அதை பயன்படுத்தி பாடி வைத்திருக்காருன்னு சொன்னால் அவர் சொன்ன காரணம் அதுக்கு ஒரு உதாரணம் காட்டுகிறார் இப்போ மலேசியாவில் இருக்கோம் நசீலம்மா மாதிரி இருக்கும் சார் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அது இருந்திருக்குன்னு தானே அர்த்தம் ரைட்டா இல்லையா நசீலம்மா மாதிரி இருந்துச்சுன்னு மலேசியாவில் உள்ளவங்க சொன்னால் இப்படி ஒரு உணவு இந்த நாட்டில் பரிமாறப்பட்டிருக்கு என்று தெரியும் ஆனால் அப்படி ஒரு உணவே இல்லாமல் இருந்தால் அந்த உதாரணம் நம்ம பயன்படுத்துவோமா அது தமிழருடைய வழிபாடாக இல்லாமல் இருந்தால் அதை வள்ளுவன் பயன்படுத்தியிருப்பானா என்று இதெல்லாம் சிந்திக்கத்தக்க சில செய்திகள் உண்டு இதெல்லாம் நம்முடைய தமிழர்களுடைய சமயம்தான் தமிழ் கொடுத்த சமயம்தான் சந்தம் பாடி வழிபாடு செய்கு ஞானசமுந்தர் பாடுறாரு சிலர் கேள்வி கேட்குறாங்க இல்லை நீ மந்திரம்னா சம்ஸ்கிருட்டில் சொல்லி நீ செஞ்சால் தான் அது மந்திரமாக முடியும் இப்போ மந்திரம்ன்ற தொல்காப்பியரை தொடங்கி ஒரே ஒரு பாட்டை சும்மா காமிச்சேன் ஊருகா மாதிரி இன்னும் எத்தனையோ சொல்லலாம் சொல்லிக்கொண்டே போகலாம் ஆனால் ஞானசம்பந்தர் பதிவு பண்ணுகின்றார் சந்தம் பாடி வழிபாடு செய் அப்படின்னு அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த பாடல்களை சொல்லிக்கொண்டே நீ வழிபாடை செய் என்று நம்முடைய குருநாதன் ஆகிய ஞானசம்பந்தர் பதிவு பண்ணுறார் எவ்வளோ ஒரு அற்புதமான செயல் இதை பிற்காலத்தில் வருகின்ற போதுங்க இது அதாவது மொழி கம்பேரிசனில் குறைச்சி கூட்டி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க சங்கராச்சாரியார் சொன்னாராம் மொழிக்கெல்லாம் தாய் சன்ஸ்கிருதம் தான் பாடினாராம் நல்லது எல்லா மொழியும் அங்கேருந்தான் வந்திருக்கும் ரொம்ப தொன்மையான மொழி தான் வள்ளலார் சொன்னாராம் மொழிக்கெல்லாம் தாய் சனஸ்கிருதம் அதுக்கெல்லாம் தந்தை தமிழ்னார் அதை பாம்பன் சுவாமிகளை ஏற்றுக்கொண்டு அவருடைய பாடலில் ஒரு இடத்துல பதிவு பண்ணியிருக்கார் அவங்க கோயிலுக்கு வாசி இந்த பாம்பன் சுவாமிகளை கொஞ்சம் ஆய்வு பண்ண வேண்டிய சூழல் வந்தது அந்த நன்னீராட்டு விழா கிடச்சதுனால அவ்வளோ பாடல்கள் ஏகப்பட்ட பாடல்கள் பதிவு பண்ணியிருக்காங்க என்ன செய்தி பேசுகிறோன்னு தெரிலங்க பாம்பன் சுவாமிகள் அவ்வளவு விஷயங்களை பதிவு பண்ணியிருக்கார் வள்ளலாக இருக்கு அப்படி அந்த செய்தி அங்கே பதிவாயிருக்கு அவருடைய நூலில் பதிவாயிருக்கு அதாவது எதையும் குறைத்து கூட்டி சொல்வதற்கு பொருள் அல்ல தாய் இருந்தால் தந்தை இருந்தால் ரெண்டு பேரும் இருந்தால் தானே வா வாழ்க்கையே அதுக்குன்னு ஒன்று குறைக்கிறோம் கூட்டுறோம்னு அர்த்தம் இல்லை இது இல்லை அப்படின்னு சொல்லாமல் எது தொன்மையாக இருக்குது எது அவர்களுக்கு ஈடுபாடாக இருக்கோ அதன்படியாக வழிபாடு நடத்திட்டு போகலாம் அதில் ஒன்றும் எந்த விதமான மாறுபட்ட கருத்தும் நம்ம சொல்ல வரலை செய்யாதேன்னு சொன்னால் தான் வாதம் பண்ண போகிறோம் நீ பாட்டுக்கு நீ செய்யணும் நான் பாட்டுக்கு நான் செய்யணும் ஏதாவது வாதம் வரப்போதா இல்லை அதே நேரத்தில் இன்றைக்கு இந்த தமிழர் கண்ட சமயம் என்ற இந்த சொல் தலைப்பை நீங்கள் சற்று கொஞ்சம் சிந்திக்கின்ற போது நாம் செய்யக்கூடிய வழிபாடு திருமேனியை அடிப்படையாக வைத்து வழிபாடுகள் செய்கின்றோம் ஆனால் இறைவனுடைய தத்துவக் கொள்கைகளை பற்றி நம்முடைய நூல்கள் பேசுகின்ற போது பரம்பொருள் என்று சொல்லுகின்றது எங்கும் நீக்க நிறைந்த பரம்பொருள் என்று சொல்கின்றது அவனை இப்போ சிவனை பற்றி பாடுகின்ற போது கூட சிவனெனும் நாமும் தனக்கே உடைய செம்மேனியம்மான் தீவண்ணன் திறமுருகால் பேசாராகில் இப்படி எல்லாம் ஜோதியோடு கலந்து கலந்து அந்த சிவ திருமேனியை பாடுகின்றார்கள் அதை கற்பனை கடந்த ஜோதி என்று பெரிய புராணத்தில் பதிவு பண்ணுறார் இப்படி அந்த இறைவனை எங்கும் நீக்கமர நிறைந்தவனாக கருதப்படுகின்ற பரம்பொருளை பிறகு ஒளி வடிவிலே ஜோதி வடிவிலே கொண்டு வந்து பிறகு உருவத் திருமேனிக்கு உருவகப்படுத்தி அந்த உருவத்திருமேனின் வணக்கத்தை நாம் நடத்தி அன்றாட வழிபாட்டிலே நடத்துகின்றோம் ஏன்னா மனிதனுடைய உள்ளத்திலே பதிவாகிறது உருவம்தான் என்று இன்றைக்கு விஞ்ஞானம் ஏற்றுக்கொள்ளுது மேன் அக்செப்ட் திங்ஸ் இன் ஃபார்ம்ஸ் இதை பொதுவாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அப்போ அந்த வழிபாட்டு முறையை நம்முடைய ஆண்டோர்கள் சான்றோர்கள் காட்டிய வழிபாட்டு முறை இன்றும் ஓல்ட் ஃபேஷன் இல்லை இதான் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா சிலர் நினைக்கிறாங்க இது ஒரு ரொம்ப பழமையானது இது இது ரொம்ப ஓல்ட் ஃபேஷன் இப்போ எல்லாமே ஃபேஷனில் பார்த்துட்ருக்காங்க நாகரிகமாக எப்படி போகலான்னு புதுமையாக இருக்கணும் அப்படின்னு இப்போ எல்லோரும் கிளம்பிட்டாங்க பூஜை பண்ணுற ஆளுங்களும் என்ன புதுமை பண்ணலான்னு பார்த்துட்ருக்கான் ஆனால் மக்களும் புதுமையாக கேட்குறான் நானும் ஏதாவது புதுமையாக பண்ணாதான் நான் கரண்டாக என்னுடைய ட்ரேட்டில் நான் நிற்க முடியும் இல்லாட்டி என் தொழில் எனக்கு போயிரும்போருக்கு அப்படின்னு மரபு மீறிய வழிபாட்டு முறைகள்லாம் பரவிகிட்டு ஏன் இவ்வளோ தத்துவ கொள்கையும் பொதிந்து இருக்கின்ற நம்முடைய தமிழ் மொழியிலே அதை கொஞ்சம் கூட ஆராயம் இருப்பது யாருடைய தவறு ஒவ்வொருத்தருடைய சிந்தனையில் அது எழும்ப வேண்டும் யாருடைய தவறு ஏன் என்னுடையதை நான் ஆராய்ச்சி பண்ணலை அடுத்தவங்க அதை பார்க்குறோம் இதை பார்க்குறோம் அதை பார்க்குறோம் நம்முடைய சமயத்திலே நமக்கு என்ன கூறப்பட்டிருக்கு என்ன நெறிகள் கூறப்பட்டிருக்கு அதற்கு உட்பட்டு இருக்கா நாம் செய்யக்கூடிய அன்றாட வழிபாடு நம்ம செய்யக்கூடிய கிரியைகள் என்று சற்றேனும் நாம் ஆராய்ச்சி பண்ணக்கூடாதா அதற்கு சான்றுகள் நம்முடைய நூல்களில் இருக்கா தினமும் மக்களை சந்தித்து கொண்டு இருக்கிற நம்மளை மாதிரி மக்களுக்கு என்ன என்ன பிரச்சனைன்னா புதுசு புதுசாக வருதுங்க மார்க்கெட்டில் சாப்பிட்ற ஜாமான்ல உடுத்துற ஜாமான் இல்லை வழிபடுகின்றது வழிபாட்டு முறைகள் புது புது யுக்தியாக வருது இதை செஞ்சால் அதை அதை செஞ்சா இது இன்றைக்கி ஒருத்தர் காட்டுறார் சார் இந்த மாதிரி பூஜை தான் ரொம்ப பலனான்ட்டு எது அவர் கைபேசியில் காட்டுறார் நீ ஒரு வீட்டில் பூஜைக்கு போனேன் இப்படி பண்ணலான்னு நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் பத்தாயிரம் மேலே செலவு பண்ண போகிறாங்களாம் ஒரு வீட்டு வழிபாட்டுக்கு அப்புறம் அதுக்கு வேண்டிய பலன் போட்டிருக்கு வியாபாரம் வளருமா ஆரோக்கியம் பெருகுமா முழுக்க முழுக்க காமியம்தான் அதாவது சிவத்தை நினைத்தாலே உங்களுக்கு எல்லா நலனும் வருமே கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடு வாராத நட்பும் கன்றாத இளமையும் என்ன அது குறையாத செல்வம் எல்லாம் வரும்னு வருஷம் அடுக்கி வச்சுட்டாரா இல்லையா அப்போ அந்த இறைவனை நினைக்க வேண்டியதான் நம்முடைய வேலை அவனை வணங்குவதற்கு வணங்கினால் எல்லாம் வரும் என்ற அந்த சிந்தனை வரலை ஏதேனும் புதுசு புதுசாக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு போகிறாங்க அதனால் என்ன நடக்குது அப்படின்னா நம்மை நாம் அழித்து கொண்டிருக்கிறோம் நம்மை நாம் அழித்து கொண்டிருக்கிறோம் இப்போ இந்த மாதிரியான நீங்கள் ஒரு ஒரு கருத்தரங்கை நடத்துகின்ற போது சற்றேனும் ஆய்வு பண்ணி ஒவ்வொரு நூல்களிலே இருக்கக்கூடிய சில செய்திகளை எடுத்து வைத்து அதை எப்படி நம்ம அன்றாட வழிபாட்டிலே பயன்படுத்தி நம்முடைய மக்கள் நெறியிலே வாழலாம் என்ற முயற்சியை நம்ம ஏற்படுத்தோம்னா சொன்னால் தான் இது வெற்றியாக முடியும் இல்லை என்று சொன்னால் நாம் எதை நோக்கி போகிறோம் என்று தெரியாது இந்த பொதுவாக நம்முடைய ஆகமங்கள் நமக்கு போற்றிய வழிபாட்டு முறைகளும் அதன் வழியாக வந்த நம்முடைய நாயன்மார்கள் போற்றிய இந்த தத்துவக் கொள்கைகளும் நாம் எல்லா அன்பர்களுக்கும் சொல்ல வேண்டியது கடமை ஏன்னா அந்த தத்துவங்கள் நிற்கலைன்னு சொன்னால் வழிபாடு ஆட்டம் கண்டு ஏன்னா எதுவுமே நிற்பதற்கு அதற்கு சப்போர்ட் என்ன வேணும் அதுக்கு எது துணையாக நிற்கின்றதுன்னா அதை காக்கின்ற தத்துவங்கள் தான் இது என்ன கொள்கை இது என்ன தத்துவம் அப்போ அந்த தத்துவங்களை ஓரளவுக்கேனும் நாம் எடுத்து நம்முடைய அன்பர்களுக்கு சொல்லவில்லை என்றால் அந்த தத்துவங்கள் உடைந்ததுன்னா நம்முடைய சமயம் எவ்வளோ காலத்துக்கு கோயிலை பாட்டுக்கு பிரியத்து கட்டிக்கிட்டு தான் இருக்கும் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி கும்பாபோஷம் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் பக்தர்கள் போலன்னு சிலர் புலம்புறாங்க எல்லோரும் ஷாப்லாட்டில் உள்ள வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு போகிறாங்க சார் கோயிலுக்கு வர வரமாட்டேறாங்கன்னு ஷாப்லாட்டில் உள்ள வழிபாட்டு ஸ்தலம் கோயிலை கூட நல்லா இன்னும் இருக்குது அப்போ என்ன குறைபாடு என்று நம்ம ஆராய்ச்சி பண்ணோம் ஏதோ ஒரு குறை இருக்க அவன் வழிபாட்டுக்கு தானே போகிறான் இங்கே வராமல் ஷாப்பில் அட்டுக்கு போகிறான் அவ்வளோதான வித்தியாசம் அங்கேயும் போய் வழிபாடு தான் பண்ணுறான் ஆனால் இங்கே லட்சக்கணக்கில் போட்டு கோயிலை கட்டி இப்போ கோபுரம்லாம் வச்சு அதுக்கு பூஜைக்கு ஆளை வச்சு செலவு பண்ணி எவ்வளோ இருக்காங்க ஆனால் இங்கே ம மக்கள் வரலங்க அங்கே போகிறாங்கன்னு சொல்கிறான் அப்போ அதில் என்ன பிரச்சனை அப்போ பார்க்கணுமா இல்லையா இதை கொஞ்சமே ஆராய்ச்சி பண்ணணும் அதனால தான் நான் அடிக்கடி சபைகளில் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பதினெட்டாயிரம் சொச்ச பாடல் இருக்குது நம்முடைய பன்னிரெண்டு திருமுறை இந்த பதினெட்டாயிரம் பாடலை பயன்படுத்தினாலே மக்கள் மக்களாயிருவாங்க பாவிக்காதனால மக்கள் சில நேரம் மாக்கலாகவும் இருக்கிறார்கள் எக்ஸ்ட்ரா கால் வச்சுக்கிட்டு ஏன் இந்த அடிப்படை மூலம் நமக்கு கை கொடுக்கவில்லை அப்போ இது மூலம் கை கொடுக்கவில்லை என்று சொன்னால் மனதிலே நிச்சயமாக சரியான சிந்தனைகள் வளராது அப்ப வளர்வதற்கு ஒரே வழி நம்முடைய அருளாளர்கள் தந்த ஞான நூல் தானே வேற்று எல்லா சமயத்தவர்களும் அவர்களுடைய சமய நூல்களை பயன்படுத்தி வழிபாடு செய்கிறார்கள் நம்ம ஒரு ஆள் தான் பாவிக்கிறது இல்லை தெரியுமா அது ரைட் இல்லையா சொல்லுங்கப்பா சொல்லுங்கப்பா எத்தனை பேர் சமய நூல் எடுத்து பாராயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எத்தனை பதிகத்தை பாராயணம் பண்ணுறோம் திருவாசகம் முழுக்க படிக்கிறோமா ஞானசம்பந்தர் பாடல்களை முழுக்க பாராயணம் பண்ணுகிறோமா மற்ற மற்ற சமயத்தவர்கள் பாருங்கள் உடனே ஏதாவதுனா அவங்க ஞான நூலை திருப்பி வச்சு வரிகளை வாசிக்கிட்டு இருக்கான் நம்மவும் வாசிக்கிறது இல்லை அவர் சொன்னார் சார் இவர் சொன்னார் சார் அவர் சொன்னார் சார் அவர் அருளாளராப்பா அவரா நாயன்மார் அப்போ தயவு செய்து நான் மன்றாடி உங்களை கேட்டுக்கொள்கிறேன் அருமையான தமிழ் அருளாளர்கள் தமிழிலே தந்திருக்கிறார்கள் மாதவம் செய்ய செய்த தென்திசை வாழ்ந்திட தீதில்லா திருத்தொன்றர் தொகை தரன்னு பாடி வச்சிருக்காரு சுந்தரரை நமக்கு அறிமுகப்படுத்துகின்ற சைக்கிலார் பெருமான் இந்த தவம் செய்த பூமிக்காக இறைவன் அனுப்பிவிட்ட தூதர் தான் நம்முடைய அருமையான சுந்தரர் பெருமான் அந்த தவ பயனை நாம் அனுபவிக்க வேண்டுமா இல்லையா தவ புரிந்த நம்முடைய முன்னோர்கள் கொண்டு வந்தார்கள் அதை நாம் எந்த அளவுக்கு பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்கிறோம் என்று சிந்தை செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என்றும் இன்பம் பிறகும் இயல்பினால் ஒன்று காதலித்துள்ளம் ஓங்கிடம் அன்றுள் ஆறடியார் அவர் வான் புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெலாம் தென்னாடுடைய சிவனே போற்றி காவாய் திரளே போற்றி ஐயாவிற்கு இன்னும் ஐந்து நிமிடம் உண்டு ஆனால் நான் படியேறியவுடன் நினைக்கிறேன் நீங்க படியேறீங்க ஆர் எங்கள் அண்ணல் பெருமையை அறிவார் அதன் அகலமும் நீளமும் பேரறியாத பெருஞ்சூடர் ஒன்றினை வேறறியாது விளம்புகின்றனே என்று திருமூலர் கூறுவது போல இறைவனை நமது கற்பனைக்கெல்லாம் கடந்த நிலையில் இருக்கின்ற அந்த பரம்பொருளை அதே வேளையில் உருவத்திலே அவனை பார்க்கக்கூடிய தன்மையிலாக இரண்டு தன்மையும் இருக்கக்கூடிய ஒரு சமய தத்துவமாக சவி சித்தாந்தத்தில் சொரூப நிலை தடத்த நிலை என்று கூறுகிறார்கள் சொரூப நிலை என்று கூறும்பொழுது இறைவனை நாம் நம்முடைய அறிவினால் மட்டும் எட்டுவிட முடியாத ஒரு நிலை தடத்த நிலை என்று வரும்பொழுது அவனுடைய அனைத்து நிலைகளையும் புரிந்து கொண்டு அதற்கேற்ற உருவங்களும் நாமங்களும் கொண்டு நாம் வழிபடக்கூடிய நிலை ஓர் உருவம் ஒரு நாமம் இல்லாருக்கு ஆயிரம் திருநாமம் நாம் படைத்தேன் என்று மாணிக்கவாசர் கூறுவது போல கற்பனை கடந்த ஜோதி சொருப நிலையாக இருக்கின்றது கருணையை உருவமாகி தடுத்த நிலைக்கு வருகின்றது என்று ஷேக்லார் கூறுவது போல இன்னும் பல எடுத்துக்காட்டுகளுடன் அது பல என அமுதன அரிதற்கு அரிதென அமரரும் அறியார் என்று கூறுவது போல அப்படி ஒரு தத்வார்த்தமான நிலையை கடந்த ஒன்றை நம்முடைய நம்ம நாம் நாம் இறைவனை அழைக்கும் பெயரே கடவுள் கடந்த ஒன்றை உள்ளே காணும் நிலை கடவுள் என்று சொல்லக்கூடிய அந்த தத்துவார்த்த நிலையை வேறு எந்த சமயமும் எவ்வளவு தெளிவாக சொல்லவில்லை என்பதுதான் உண்மை ஆனால் நாம் எங்கு இருக்கின்றோம் என்றால் நமக்கு புரியாத அல்லது புரிந்த மாதிரி காட்டிக் இந்த சடங்கு சம்பிரதாயங்கள் மட்டும் மாட்டிக்கொண்டு உண்மையிலே அந்த சமயத்தின் தத்துவத்தை நோக்கி நாம் செல்வதில்லை புரிந்து கொள்வதில்லை முயற்சி செய்வதில்லை என்பதுதான் உண்மை ஆகவே அந்த அடிப்படையில் தமிழர் கண்ட சமயம் என்று நமது சிவபூஷகர் ஐயா அவர்கள் மிக தெளிவாக எடுத்துரைத்தார் இடித்தும் உரைத்தார் ஆகவே அந்த சொற்கள் நமது மனதிலே ஒரு தெளிவை கொண்டு வந்திருக்கும் என்ற நம்பிக்கையில் மீண்டும் அவருக்கு நன்றி கூறுகிறேன்